அனுசரணை வழங்குவோர். உங்கள் சுற்றுலா கனவை நனவாக்கிக் கொள்ள இன்றைய சனிக்கோளை காப்புதாரராகிடுங்கள். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுக்காக சுகந்தாத்து சீதர். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் வெளியிடப்படாமல் இருந்த இரண்டு அறிக்கைகளை வெளியிடுவதற்கு ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நாளை காலை 10 மணியுடன் நிறைவடைவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் விலை எச்சரிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் பற்றிய அறிக்கைகள் வெளிப்படுத்தப்படாமையின் பின்னணியில் அரசாங்கம் எவரையேனும் பாதுகாக்க எத்தனிக்கின்றதா என ஐக்கிய மக்கள் சக்தி கேள்வி. நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் அமைக்கப்படும் அரசாங்கத்தில் ஹரணி அமரசூரியவே பிரதமராக இருப்பார் என அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவிப்பு. பெண்கள் மற்றும் சிறுவர்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய சட்டம் வகுக்கப்பட வேண்டும் என சஜித் பிரேமதாச வலியுறுத்தல். கொழும்பு காங்கேசன் துறைக்கு இடையிலான ரயில் சேவையை ஆரம்பிப்பதில் தாமதம். தொடர்வது உள்நாட்டு செய்திகள். அனுசரணை வழங்குவோர் பயோக்ளீன். தூய்மைப்படுத்திய பின்னர் இலகுவாக மக்கி போகும் நாளைய நாளை நன்கறிந்தோர் இன்றை வாங்கிடுவர் பயோக்ளீன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் வெளியிடப்படாமல் இருந்த இரண்டு அறிக்கைகளை வெளியிடுவதற்கு ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நாளை காலை 10 மணியுடன் நிறைவடைவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பிள தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக நாளை காலை 10 மணிக்குள் வெளியிடவில்லையாயின் தான் வெளியிட தயாராக உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பிள தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த ஓய்வு பெற்ற நீதியரசர்களான எஸ்ஐ இமாம் மற்றும் ஏஎன்ஜே அல்பிஸ் ஆகியோர் தலைமையில் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கைகள் இரண்டும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்ததாகவும் இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை ஊடக சந்திப்பை நடத்திய பிவித்ருஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதயகம்மன் பிள அந்த அறிக்கைகள் தம்மிடம் இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அந்த அறிக்கைகளை மக்களுக்கு வெளிப்படுத்தவில்லையாயின் தான் வெளியிட தயாராக உள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு கடந்த வாரம் இடம்பெற்று அமைச்சரவை ஊடக சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் அந்த அறிக்கை எவ்வாறு உதயகம்மன் பிளவுக்கு கிடைக்கப்பெற்றது என விசாரிப்பதாகவும் அவர் அந்த அறிக்கையை அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்க 3 நாள் கால அவகாசம் வழங்குவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இத்தகைய பின்னணியில் ஜனாதிபதி அந்த அறிக்கையை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தவில்லையாயின் தான் அந்த அறிக்கைகளை வெளியிட உள்ளதாக இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உதயகம்மன் பிள தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் பற்றிய அறிக்கைகள் வெளிப்படுத்தப்படாமையின் பின்னணியில் அரசாங்கம் எவரையேனும் பாதுகாக்க எத்தனைக்கின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். எவரையேனும் பாதுகாக்கும் நோக்கில் அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் பற்றிய அறிக்கையை வெளியிட மறுக்கின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக அவர் கூறினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை அறிக்கைகளை முழுமையாக நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துமாறு அரசாங்கத்திடம் தாம் தெரிவித்துக் கொள்ள விரும்புவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த விடயத்தில் அமைச்சர் விஜித ஹேரத் அறிக்கைகள் எவ்வாறு கம்மன் பிளவுக்கு கிடைக்கப்பெற்றது என்பது தொடர்பில் விசாரணை நடத்த வேண்டும் என கூறுவதாகவும் இந்த விடயத்தின் ஊடாக அவர்களிடம் அந்த அறிக்கைகள் முழுமையாக இருக்கின்றமை வெளிப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் அமைக்கப்படும் அரசாங்கத்தில் ஹரணி அமரசூரியவே பிரதமராக இருப்பார் என அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் அமைக்கப்படும் அரசாங்கத்தில் தற்போதைய பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவே பிரதமராக இருப்பார் என அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார்.
அத்துடன் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை 25 உறுப்பினர்களுக்கு மட்டுப்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த ஆண்டுக்கான இடைக்கால வரவு செலவு திட்டம் எதிர்வரும் டிசம்பரில் முன்மொழியப்படும் எனவும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள வசதிகள் அவசியமா என்பதை கண்டறிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் விஜ் தஹேரத் குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் சிறுவர்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய சட்டம் வகுக்கப்பட வேண்டும் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் சிறுவர்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய சட்டம் வகுக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ரத்மலானியில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் தொகுதி கட்சி செயற்பாட்டாளர்களுடனான சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் நாளுக்கு நாள் குழந்தைகள், சிறுவர்கள், தாய்மார் மற்றும் பெண்களின் உரிமைகள் மீறப்படுவதை காண முடிவதாகவும், சுகாதார அமைச்சின் அறிக்கைகளின்படி குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு குறித்த செய்திகள் நம்பிக்கை தருவதாக இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சிறுவர் பெண்களின் உரிமைகள் வலுவாக பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அவர்களின் உரிமைகள் அடிப்படை உரிமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என தெரிவித்த சஜித் பிரேமதாச, ஆரோக்கியமான சிறுவர் தலைமுறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் ஒன்றாக அமைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். தாய்மார், பெண்கள், சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளின் போசாக்கின்மை ஆரோக்கியமான தலைமுறை உருவாக்கத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், கொரோனா தொற்று மற்றும் பொருளாதார பிரச்சினை ஆகிய மூன்று பாதிப்புகள் கடுமையான பிரச்சினைகளை உருவாக்கியுள்ளதாகவும், இதனால் குழந்தைகள், சிறுவர்கள், தாய்மார், பெண்கள் என அனைத்து தரப்பினர் பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பெண்களின் உரிமைகள் தொடர்ந்து மீறப்பட்டு வருவதாகவும், வீடு, வீதி, வேலை செய்யும் இடங்களில் பெண்கள் துன்புறுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். 52% பெண்கள் வன்முறையால் பாதிக்கப்படுவதால் தாய்மார்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்களை மையமாக கொண்ட புதிய சட்டம் இயற்றப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். முன்னைய அரசாங்கம் முன்மொழிந்த வாடகை வருமான வரி திட்டத்தை கைவிடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. முன்னைய அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்ட வாடகை வருமான வரி திட்டத்தை கைவிடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக துறைசேரியின் பிரதி செயலாளர் ஆர்.பி. ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அரசாங்கம் முன்மொழிந்த வாடகை வருமான வரி திட்டத்தை மாற்றீடு செய்வதற்காக புதிய யோசனைகள் குறித்து ஆராயப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னைய அரசாங்கத்தின் யோசனையை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்காது எனவும், சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த மதிப்பாய்வில் சமர்ப்பிப்பதற்காக அரசாங்கம் பல மாற்று யோசனைகளை ஆராய்ந்து வருவதாகவும் அவர் கூறினார். முன்னைய அரசாங்கம் முன்மொழிந்த வாடகை வருமான வரி திட்டத்திற்கு பதில் துறைசேரி அதிகாரிகள் பல மாற்று யோசனைகளை ஆராய்ந்து வருவதாகவும், அரசாங்கம் புதிய திட்டங்களை முன்வைக்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாவது மதிப்பாய்வுக்கான திகதி இன்னமும் தீர்மானிக்கப்படவில்லை எனவும் ஆர்.பி. ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். துணிச்சலான எதிர்கட்சியாக மாறுவதற்கே தேர்தலில் போட்டியிடுவதாக சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவர் திலீத் ஜெயவீர தெரிவித்துள்ளார். சர்வஜன அதிகாரத்தால் மட்டுமே துணிச்சலான வலுவான எதிர்கட்சியை கட்டியெழுப்ப முடியும் என அதன் தலைவரும் கம்பஹா மாவட்ட வேட்பாளருமான திலீத் ஜெயவீர தெரிவித்துள்ளார். குருநகலில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். சர்வஜன அதிகாரத்தை தாம் தொலைநோக்கு பார்வையுடன் கட்டமைத்துள்ளதாகவும், தம்மிடமிருந்து மறைந்து வரும் தேசபக்தியை காப்பாற்ற விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மூலோபாய அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருப்பதாகவும், இந்த அரசியல் பயணம் தம்மால் தைரியமாக எதிர்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். இந்த தேர்தலில் தாம் பிரதமராவதற்காக போட்டியிடவில்லை எனவும், துணிச்சலான எதிர்கட்சியாக போட்டியிடுவதாகவும் அவர் கூறினார். கொழும்பு கோட்டை மற்றும் காங்கேசந்துறைக்கு இடையிலான ரயில் சேவையை ஆரம்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. வடக்கு ரயில் மார்க்கத்தில் கொழும்பு கோட்டை காங்கேசந்துறைக்கு இடையிலான ரயில் சேவையை ஆரம்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கொழும்பு கோட்டை மற்றும் காங்கேசந்துறைக்கு இடையிலான ரயில் சேவை நாளை முதல் மீள ஆரம்பிக்கப்படுவதாக முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. வடக்கு ரயில் மார்க்கத்தில் நடைபெற்று வரும் திருத்தப் பணிகள் காரணமாக கொழும்பு கோட்டையிலிருந்து மகவ வரையிலும், காங்கேசந்துறையிலிருந்து அனுராதபுரம் வரையிலும் மட்டுப்படுத்தப்பட்ட சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் வேட்பாளர் அறிமுக நிகழ்வு வவுனியாவில் இன்று நடைபெற்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் வேட்பாளர் அறிமுக நிகழ்வும் கட்சி ஆதரவாளர்களுடனான கலந்துரையாடலும் வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் மோகன் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றிருந்தது. இதன்போது கட்சியின் ஸ்தாபகர் அமரர் உமா மகேஸ்வரனின் திருவுருவ படத்திற்கு விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகின. வேட்பாளர்களின் அறிமுகம் இதன்போது இடம்பெற்றதுடன் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. நிகழ்வில் கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான த சித்தார்த்தன், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் கந்தையா சிவனேசன், வேட்பாளர் வைரமுத்து திருச்செல்வம் மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்கள், கட்சி ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இன்று முன்னணியில் நிற்கக்கூடிய ஒரு பேச்சு தமிழ் தேசிய கட்சியாக பார்க்கப்படுகிறது. தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் அதை தமிழ் மக்களுடைய தங்களுடைய கட்சியாக என்று பார்க்கிறார். தேர்தலில் எங்களுடைய கட்சி தான் முதலாவதாக வரக்கூடிய ஆக்கத்தை நாங்கள் நிச்சயமாக ஒன்று அல்லது ரெண்டைப்படுத்துவதற்கான முயற்சி இருக்கிறது. ஒன்று நிச்சயமாக கிடைக்கிறது, கிடைத்தாலே எங்களுக்கு முன்னாள் பார்க்கின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தான் வெல்ல வேண்டும் என்பதான் அதுதான் இன்று தமிழ் மக்களுடைய கட்சியாக தமிழ் மக்களுடைய விடுதலைக்கான ஒரு சரியான பாதையை காட்டக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது என்பதை தமிழ் மக்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அறிவோம். அதிலும் முக்கியமாக தமிழரசு கட்சி இன்றைக்கு இரண்டாக நிற்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றால் மூன்றாக நிற்கின்றது. நாங்கள் அவர்கள் தமிழ் கட்சியில் இருவர், நாங்கள் ஒருவராக அப்படி தெரிந்திருந்து கேட்கின்றோம். இருந்தாலும் மக்கள் மிக தெளிவாகவே இருப்பார்கள். அவர்கள் தங்களுக்கு எந்த கட்சி தேவை, எந்த கட்சி தங்களுடைய பிரச்சனைகளை சரியான வகையிலே முன்னெடுக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். இந்த முறை தேர்தலானது புலோட்டு இயக்கத்தின், அதாவது ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் கட்சியாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கூட்டமைப்பிலே இணைந்துதான் இந்த முறை தேர்தல்கிறோம். ஆகவே இந்த கூட்டமைப்பு வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதை இங்கே இருக்கின்ற தோழர்களுக்கு அந்த கூட்டமைப்பை நாங்கள் ஒற்றுமையாக செயற்பட வேண்டிய அவசியத்தை எடுத்து கூறி அவர்களை இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏனைய கட்சிகளிடம் மிக அறுதி பெரும்பான்மை வாக்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நோக்கமாகவே அவர்களை நாங்கள் வரவழைத்து இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். ஆகவே நிச்சயமாக இன்றைய கட்சி வரும் என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. வவுனியாவில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் பரப்புரை கூட்டம் இன்று இடம்பெற்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் பரப்புரை கூட்டம் வவுனியாவில் இன்று நடைபெற்றது. வவுனியாவில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்ற பரப்புரை கூட்டத்தில் வன்னி மாவட்ட முதன்மை வேட்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் பங்கேற்றிருந்தார். இந்த கூட்டத்தில் கட்சியின் முக்கியஸ்தர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். நாட்டின் முன்னேற்றத்திற்காக எதிர்காலத்திலே நாங்கள் எங்களுடைய அனுபவங்களை பயன்படுத்தி அதிக பாராளுமன்ற உறுப்பினர்களை சேர்த்து நாட்டுடைய நலனுக்காக செயல்படுவோம் என்பதை குறிப்பிட்டு வருகிறோம். வன்னி மாவட்டத்திலே ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசனங்களை பெறுகின்ற கட்சியாக எமது ஐக்கிய மக்கள் சக்தி இருந்து கொண்டிருக்கிறது. பல தமிழ் கல்விமான்கள் இந்த கட்சியிலே போட்டிருக்கிறார்கள். தமிழ் சகோதரர்களும் பாராளுமன்ற உறுப்பினராக இந்த ஐக்கிய மக்கள் சக்தியிலே உருவாக வேண்டும் என்று நாங்கள் உழைக்கிறோம், அதற்காக வேண்டி நிற்கின்றோம். எனவே எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒன்றுக்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடாக பெறக்கூடிய வாய்ப்பு. பொது தேர்தலில் அரசியல் உரிமைகளை நாடாளுமன்றத்தின் ஊடாக வென்றெடுக்கக்கூடிய நபர்களுக்கே வாக்களிக்க வேண்டும் என மன்னர் மறை மாவட்ட ஆயர் வலியுறுத்தியுள்ளார். நடைபெறவுள்ள பொது தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதையும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதையும் வாக்காளர்கள் கவனத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் என மன்னர் மறை மாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தெரிவித்துள்ளார். நாட்டில் இடம்பெற்ற அகிம்சை போராட்டம், 30 வருட ஆயுத போராட்டம் எதற்காக ஏற்பட்டதோ அந்த காரணங்கள் இன்னமும் தீர்க்கப்படவில்லை எனவும், அரசியல் உரிமைகளை நாடாளுமன்றத்தின் ஊடாக வென்றெடுக்கக்கூடிய நபர்களுக்கே வாக்களிக்க வேண்டும் எனவும் மன்னர் ஆயர் வலியுறுத்தியுள்ளார். பொது தேர்தல் தொடர்பாக மன்னர் மறை மாவட்ட ஆயர் விடுத்திருக்கும் அறிக்கையிலும் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நாடாளுமன்ற தேர்தலானது நாடு முழுவதும் குறிப்பாக தமிழர் தாயக பகுதியில் பலத்த எதிர்பார்ப்புகள் நிறைந்த தேர்தலாக அமைந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் ஆயர் தெரிவித்துள்ளார். பொது தேர்தல் தொடர்பில் இதுவரை 401 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள முறைப்பாடுகள் குறித்த அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கடந்த மாதம் 19 திகதியிலிருந்து நேற்று மாலை வரை 401 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் இதுவரையில் வன்முறை சம்பவங்கள் குறித்த முறைப்பாடுகள் எதுவும் பதிவாகவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகளவில் சட்ட மீறல் குறித்த முறைப்பாடுகளே பதிவாகியுள்ளதாகவும் இதுவரையில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு மையத்திற்கு மாத்திரம் சட்ட மீறல்கள் குறித்த 158 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 243 சட்ட மீறல்கள் குறித்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிடைக்கப்பெற்ற 401 முறைப்பாடுகளில் 309 முறைப்பாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் 92 முறைப்பாடுகள் குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பின் குழு ஒன்று எதிர்வரும் 25 திகதி நாட்டிற்கு வரவுள்ளது. நவம்பர் மாதம் 14 திகதி நடைபெறவுள்ள பொது தேர்தல் கண்காணிப்பு பணிகளுக்காக ஆசிய தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பின் முதலாவது குழு எதிர்வரும் 25 திகதி நாட்டிற்கு வருகை தரவுள்ளது. அந்த அமைப்பைச் சேர்ந்த 30 கண்காணிப்பாளர்கள் பொது தேர்தலை கண்காணிக்க வருகை தரவுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக நாட்டிற்கு வருகை தந்த ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பொதுநலவாய நாடுகளின் தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் தொடர்ந்தும் நாட்டிலேயே தாங்கியுள்ள நிலையில் பொது தேர்தல் கண்காணிப்பு பணிகளுக்காக அவர்களுடன் மேலதிக குழு ஒன்றும் இணைந்து கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுவதாக கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளிலும் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. நாட்டின் பல பகுதிகளிலும் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தீர்மானித்துள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்த பலத்த மழை காரணமாக அதிக வெள்ள ஆபத்தை கொண்ட கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் உள்ள 22 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளை மையப்படுத்தி இந்த டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் அமுல்படுத்தப்படுவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. 24, 25 மற்றும் 26 திகதிகளில் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடல் கொந்தளிப்பு ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய கிழக்கு வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மற்றும் கடற்படையினருக்கு வளிமண்டலவியல் துணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பலத்த மழை, பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதால் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் எச்சரிக்கையாக இருக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 7 வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு நாளை காலை 7 வரை அமுலில் இருக்கும் எனவும் வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் மத்திய கிழக்கு மற்றும் வடக்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டலத்தில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளதுடன் அக்டோபர் 23 திகதிக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மணித்தியாலத்திற்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் அந்த கடற்பரப்புகளில் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபை நூலகங்களின் தேசிய வாசிப்பு மாத பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது. யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபை நூலகங்களின் தேசிய வாசிப்பு மாத பரிசளிப்பு விழா நல்லூர் பிரதேச சபையின் கலாசார மண்டபத்தில் இன்று காலை நடைபெற்றது. நல்லூர் பிரதேச சபை செயலாளர் யு ஜெலீபன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக யாழ் போதனா வைத்தியசாலையின் உள நல வைத்திய நிபுணர் கலாநிதி சி சிவதாஸ் கலந்து கொண்டிருந்தார். சிறப்பு விருந்தினராக கொக்குவில் இந்து கல்லூரியின் அதிபர் பே வசந்தன் கலந்து கொண்டிருந்தார். விழாவில் தமிழ் பேச்சு, ஆங்கில பாடல், பட்டிமன்றம் மற்றும் விருந்தினர்கள் உரைகள் இடம்பெற்றன. கிளிநொச்சி மாவட்ட தமிழ்ச்சங்கம் நடாத்தும் தமிழ் விழா மற்றும் 23 திருக்குறள் மாநாடு இன்று நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்ட தமிழ்ச்சங்கம் நடாத்தும் தமிழ் விழா 23 திருக்குறள் மாநாடு மற்றும் கிளிநொச்சி மாவட்ட முன்னை நாள் அரசாங்க அதிபர் கந்தையா பொன்னம்பலத்தின் நினைவாக திருவள்ளுவர் விழா சிலப்பதிகார விழா இன்று தமிழ்ச்சங்க மண்டபத்தில் நடைபெற்றன. வைத்தியர் மா ஜெயராசா தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக மாவட்ட பதில் அரச அதிபர் எஸ் முரளிதரன் கலந்து கொண்டிருந்தார். சிறப்பு விருந்தினர்களாக வடமாகாண முன்னாள் கல்வி மற்றும் சமூக சேவைகள் அமைச்சின் செயலாளர் ரவீந்திரன், தமிழ்மணி அகலங்கன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். நிகழ்வில் மாணவர்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் பரிசில் வழங்கல் மற்றும் நன்மதிப்பு நிகழ்வும் இடம்பெற்றது.
நிகழ்வில் தமிழ்ச் சங்க உறுப்பினர்கள், ஓய்வு நிலை ஆரம்ப கல்வி பிரதி கல்வி பணிப்பாளர்கள், பாடசாலைகளின் ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். சிலாபம் சிங்கபுரம் பகுதியில் இடம்பெற்ற தீ விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளனர். சிலாபம் சிங்கபுரம் பகுதியில் இடம்பெற்ற தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்தனர். 42 வயதான தந்தை, 40 வயதான தாய், 15 வயதான அவர்களின் மகள் ஆகியோரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். மாடி வீடு ஒன்றிலேயே இந்த தீ பரவியிருந்தது. கீழ்மாடியின் அறை ஒன்றில் இருந்து மீட்கப்பட்ட தாயின் கழுத்தில் வெட்டுக்காயங்கள் காணப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். வீட்டின் வரவேற்பறையில் தந்தை மற்றும் மகளின் சடலங்கள் எரிந்த நிலையில் மீட்கப்பட்டன. இது திட்டமிட்ட கொலையாக இருக்கலாம் என்ற கோணத்தில் சிலாபம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பு கூலாவடியில் எரிந்த நிலையில் இன்று பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கூலாவடி பகுதியில் எரியுண்ட நிலையில் பெண்ணின் சடலம் இன்று பிற்பகல் மீட்கப்பட்டது. கூலாவடி வீதியில் வசிக்கும் 57 வயதான பெண்ணின் சடலமே மீட்கப்பட்டதாக மட்டக்களப்பு போலீசார் தெரிவித்தனர். சடலமாக மீட்கப்பட்ட பெண் வீட்டில் தனியாக இருந்து வந்த நிலையில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளையும் போலீசார் முன்னெடுத்துள்ளனர். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத்தையின் பிரத்யேக செயலாளர் கண்டியில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத்தையின் பிரத்யேக செயலாளர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளதாக கண்டி போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி பலத்த காயமடைந்த அவர் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று உயிரிழந்துள்ளார். மகையாவ பிரதேசத்தில் வைத்து இந்த நபர் சுடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாவனையில் உள்ள உத்தியோகபூர்வ வாகனங்கள் தொடர்பாக மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பிரிவு அறிக்கை வெளியிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாவனை மற்றும் பாதுகாப்பிற்காக தற்போது 6 வாகனங்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுவதாக மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அவரது பாதுகாப்பில் உள்ளதாக கூறப்படும் வாகனங்கள் தொடர்பான தகவல்கள் சரியான தகவல்கள் அல்ல எனவும் ஜனாதிபதி செயலகத்தினால் வழங்கப்பட்ட எழுத்து மூல பணிப்புரையின் பிரகாரம் நாளை மஹிந்தவின் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்பட்ட 6 உத்தியோகபூர்வ வாகனங்களில் 3 வாகனங்களை கையளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் இறைச்சிக்காக மாடுகளை திருடிய குற்றச்சாட்டில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் இறைச்சிக்காக பொதுமக்களின் மாடுகளை திருடிய குற்றச்சாட்டில் 3 சந்தேக நபர்கள் இன்று கைது செய்யப்பட்டனர். புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் நீண்ட நாட்களாக பொதுமக்களின் மாடுகள் திருடப்பட்டு இறைச்சிக்காக பயன்படுத்தப்பட்டு வந்தமை தொடர்பில் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் புதுக்குடியிருப்பு போலீசார் மூவரை கைது செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் ஊரழு பகுதியில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இன்று ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் ஊரழு பகுதியில் நீண்டகாலமாக கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் 42 வயதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதுடன் 10 லிட்டர் கசிப்பும் இதன்போது போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். நுவரெலியாவில் உள்ள அரச உல்லாச விடுதியில் போதைப் பொருளுடன் 31 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நுவரெலியாவில் உள்ள அரச உல்லாச விடுதியில் பல்வேறு போதைப் பொருட்களுடன் 31 இளைஞர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக நுவரெலியா தலைமையக போலீஸ் பரிசோதகர் பிரேமலால் ஹெட்டி ஆராய்ச்சி தெரிவித்தார். முகப்புத்தகம் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விருந்தில் பங்கேற்ற இளைஞர்களை 8 போலீஸ் குழுக்கள் கைது செய்தன. கைதான சந்தேக நபர்களை நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளதாக பிரதான போலீஸ் பரிசோதகர் தெரிவித்தார். குருநாகல் மாவட்டத்தில் கடந்த 10 வருடங்களில் சுமார் 3,52,000 தென்னை மரங்கள் வெட்டி அழிக்கப்பட்டுள்ளன. கடந்த 10 வருடங்களில் மாத்திரம் குருநாகல் மாவட்டத்தில் சுமார் 3,52,000 தென்னை மரங்கள் வெட்டப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளதாக தேசிய அடிப்படை கேட்கைகள் நிர்வாகத்தின் முன்னாள் செயலாளர் பத்மகாந்த வந்துராகல குறிப்பிட்டுள்ளார்.
அத்துடன் 30 வருடங்களுக்கு முன்னர் குருணாகல் மாவட்டத்தில் 300,000 ஏக்கரில் தென்னைகள் இருந்ததாகவும் தற்போது 93,000 ஏக்கரில் தென்னைகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறித்த காலப்பகுதியில் 2,00,000 அதிகமான தென்னை மரங்கள் வெட்டி அழிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அனுசரணை வழங்கியோர் பயோக்ளீன், தூய்மைப்படுத்திய பின்னர் இலகுவாக மக்கி போகும், நாளைய நாளை நன்கறிந்தோர் இன்றே வாங்கிடுவர் பயோக்ளீன். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் உங்கள் சுற்றுலா கனவை நனவாக்கிக் கொள்ள இன்றைய செனிக்கோளை காப்புறுதிதாரராகிடுங்கள்.